Hi friends, en el blog vandu pathina abbi kaalaiyilende vandu start panirken walking mudichittu konja neram relax pannittu poittu nammoda morning routine vandu start pannalam walking vandu kaalaiyila nikkil oru 7:20 ku avanukku vandu bus vandrum so avana vittittu oru 7:30 ku nama vandu start pannom appadina oru 7 rounds flats sutti vandale vandu podum bayangara relaxing ah vandirukum enak evening avada morning vandu na rombave prefer pannuven because morning rombave peaceful ah irukra maadhiri vandirukum டே ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன எனக்கு வந்து வாக் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஃபுல் டேவுமே நல்லா இந்த மாதிரி ஒரு பரவசத்தம் இதெல்லாம் இங்கே வந்து சூப்பராக கேட்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் மார்னிங் இன்றைக்கி வந்து வெதர் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அங்கே அப்படியே நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கி வந்து தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வேக்யூம் போட்டுட்ருக்கேன் வீடு வந்து தொடைக்கிறது நான் வீக்லி ட்ரைஸ் தான் இப்போ வந்து பண்ணுறேன் ஏன்னா டெய்லி என்னால் வீடு ஃபுல்லாக வந்து தொடைக்க முடிய மாட்டேங்குது மோஸ்ட்லி ஹால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நான் வந்து தொடச்சிடுவேன் மற்ற ரூம்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடைக்கிறது வந்து வீக்லி ட்ரைஸ் அந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து டஸ்ட்டு ரொம்ப அவ்வளோவா வர்றதில்லைன்றதுனால நான் வந்து சரி வீடு வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் தொடச்சா போதும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே நமக்கு வந்து டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வரும் அந்த ஃபர்னிச்சர் மேலே அங்கங்கே வர்றது எல்லாமே வந்து நம்ம பெருக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக அந்த டஸ்டர் வச்சு டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேக்கம் போடுறப்பையோ பெருக்கிறப்பையோ நம்ம அந்த டஸ்ட்டையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் மேட்ஸ் வந்து நான் நிறையா போட்டிருப்பேன் என்ட்ரன்ஸில் ஒன்று அதுக்கப்புறமா உள்ளே நுழையிற இடத்துல வந்து போட்டிருப்பேன் அப்புறம் என் கார்பெட் போட்டிருப்பேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளே டஸ்ட் வர்றது நிறையா வந்து கம்மியாகும் அதனால் இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ க்ளீனிங் எல்லாம் வந்து முடிச்சுட்டு தொடச்சும் விட்டுட்டேன் அப்புறமா வந்து துணியெல்லாம் காலையிலேயே மிஷின்லேயும் வந்து போட்டிருந்தேன் அதையும் வந்து காய போட்டுடலான்ட்டு கண்டினியூஸாக வந்து சென்னையில் இப்போ நல்ல வெதர் அண்ட் மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு தூரல் மழை வந்து பெய்யுது ஆக்சுவலாக அப்படியே வெதரே மாறிடுச்சுன்னு தான் சொன்னோம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்னிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நான் கம்பல்சரி இப்போ எண்ணெய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் வச்சுப்பேன் அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து போய் ஒரு 1 or 2 hours வந்து ஊற விட்டுருவேன் அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேர் வந்து இன்னும் ஃபர்தராக ட்ரை ஆகாமல் இருக்கும் எனக்கு வந்து ஹேர் ரொம்ப ட்ரை ஆக விட்டனால தான் ஸ்பிளிட் எண்ட்ஸ் ஜாஸ்தியாகி நான் ஹேர் கட்டே பண்ணேன் அதுலேருந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அண்ட் டெய்லி பெஸ்ட்டு ஷாம்பு வந்து கேட்டிருந்தீங்க ட்ரை ஹேருக்கு நீங்கள் வந்து மமாஹெர்த்லேருந்து இந்த கர்ட் ஸ்மூத்னிங் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணலாம் இது நான் லாஸ்ட் மந்தே வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஷாம்பு இதில் வந்து உங்களுக்கு கர்ட் அண்ட் கெரட்டின் இருக்குது யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்மூத்னிங் அப்படின்னாலே வந்து கெரட்டின் இருக்கும் ரொம்ப ஹார்ட் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் ஸோ நீங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும் அண்ட் உங்களுக்கு கெரட்டின் இருக்கிறதுனால அது வந்து நல்ல ஒரு 9x ஸ்மூதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனி ஹேர் உங்களுக்கு வந்து இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டும் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ட்ரைனஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அண்ட் இது வந்து உங்களுக்கு மேட் சேஃப் சர்டிஃபைட் மமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் மமாயத்தை பற்றி ஷேர் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறையா பேர் வந்து இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட் மந்த் நான் வந்து ஷேர் பண்ணப்போ தெரியாதவங்களுக்காக தான் நான் இது வந்து திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இதுவாக இருக்கும் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சேஃப் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் அதாவது மமாயத் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் iOS ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைகா பர்பர்னு எல்லா உங்களுக்கு இ காமர்ஸ் சைட்லையும் ஃபேமஸ் இ காமர்ஸ் சைட்ஸ்லையும் கிடைக்கும் அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து ஷாப்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது நான் அங்கே தான் வந்து வாங்கினேன் ஸ்க்ரீனில் வந்து நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன்
இருக்கேன். அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 20% டிஸ்கவுண்ட்டில் மம்மாயர் வெப்சைட்லேருந்து இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் பை 2025க்குள்ளே 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல மோட்டிவ். அதுக்கும் நம்ம வந்து கை கொடுக்கலாம். ஒரு ஒரு தடவையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த வெப்சைட்டோட அந்த ஆர்டர் லிங்க் பண்ணிடுவாங்க. ஒரு ஒரு பிளான்ட் வந்து நடுவாங்க, அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக குடிச்சிட்டு வர்றதுக்கும் அப்பா அம்மா எல்லாருமே வந்து வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. எல்லாருமே வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். சரண்யா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. காலையிலேயே வந்து சமையல் முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோன்னா நம்ம உட்காந்து எல்லாருமே பேசலாம்ல, அதனால் காலையிலேயே இப்போ 5:15 எந்திரிக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ். சமையல் வேலைலாம் காலையிலேயே முடிஞ்சிடுது, அதனால் நமக்கு டே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்குது. ஏன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, என்னாச்சு அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, நார்மல் செக்கப் தான். அந்தந்த ஏஜுக்கு நம்ம பண்ண வேண்டிய நார்மல் செக்கப் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. அப்பா வந்து ரொம்ப நல்லா இருக்காரு. நிறைய பேர் வந்து அப்பா வீடியோவில் காட்டப்பவே வந்து அப்பா அப்பான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பீங்க. அது எல்லா கமெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு அவர் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், நீ போய் கமெண்ட்ஸில் பார்த்தியா எல்லாரும் அப்பா அப்பா அப்பான்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். தலை குளிச்சோடனே தலை குளிச்சோடனே நல்லா வந்து தூக்கும். அதுவும் நம்ம இப்போ 5:00 5:15 எந்திரிச்சிடறோம்ல, ஸோ அதனால நல்லா தூக்கம் வருது. நேற்றும் அப்பதான் சரண்யா வீட்டுக்கு போயிட்டு இப்படியே தூளி ஆட்டிட்டு அப்படியே தூங்கிட்டேன். தச்சு தூங்க வந்து என்ன அப்படின்னா, எங்க வீட்டுக்கு வந்தா அவ தூங்குவா, அவங்க வீட்டுக்கு வந்தா நான் தூங்குவேன். ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வந்து ஏதோ ஒன்று வேலை செஞ்சுட்டே இருப்போம், அந்த படுத்து தூங்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே வராது. அதனாலயே நான் வீட்டுல வந்து தூங்கவே மாட்டேன், ஏதோ சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பேன், கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி சரண்யா வீட்டுக்கு போனா தூங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் போவேன். அதே மாதிரி சரண்யா எங்க வந்தாலும் அப்படிதான், இங்க நல்லா தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. அந்த அதுக்காகனே நாங்க வந்து போய் போய் வேற அவங்க வீட்டுல நான் தூங்குவேன், எங்க வீட்டுல அவன் வந்து தூங்குவான். 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், அப்படி அப்படியே 5:30 ஆஃப் பண்ணுவேன் பாருங்க. என் கூடவே அவனும் எந்திரிச்சு வருவோம், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில நேரம் ஃபோன் பண்ணிடுவேன், ரொம்ப அழுது பண்ணா நானே பண்ணி கொடுத்துருவேன். ஏதோ ஒரு 3 நாளா விடாம நான் சொல்றேன், ஆச்சரியமா இருந்துச்சு. காலையில ஒன்னும் போன் வரலையே, ஏதோ ஒரு வைராக்கியத்தோட பண்ணிட்டு இருக்கான். இல்லப்பா நான் இப்ப ஷார்ட்ஸ்க்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதுக்காகவே நான் சீக்கிரமாவே எழுந்திருப்பேன். எனக்கு அது சரி, இவனுக்குமே வந்து அம்மா அது செஞ்சு கொடுமா இது செஞ்சு கொடுமான்னு டிஃப்ரெண்டா கேட்பான். மாம்பழம் கட் பண்ணி அதுக்குதான் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஏமா மாம்பழம் வேணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்போ தான் வந்து ஆனிவர்சரி முடிஞ்சிருந்தது. 39th ஆனிவர்சரி முடிஞ்சிருந்ததுனால அப்பா வந்து நிறையா சாரீஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதை வந்து அத்தை கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க. அத்தையும் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்களே, அந்த சாரீஸ் எல்லாம் வந்து அம்மா கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருமே, உங்கள் ஏன்கா எதுவும் ஃபங்க்ஷன்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கீதாஞ்சலி அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ எதுவுமே எனக்கே தோணுது நீங்கள் கேட்டதுக்கப்புறமா தான். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா அது என்னோடய மாமியார் மாமனாரோட 80th கல்யாணம் தான். ஸோ அது வந்து சீக்கிரமாகவே அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்போ பண்ண போகிறோன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த டேட் மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கிராண்டாக சூப்பராக அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் வாங்குறது, இந்த மாதிரி உட்காந்து ஃபேமிலியோடு பார்க்குறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ளசண்ட்டான விஷயங்கள்லாம் வீட்டில் வந்து நடக்கும். என்னோடய அப்பா அம்மாவோட 60th கல்யாணம் அப்பையும் நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. நானே வந்து சீர்தட்டு பண்ணி அந்த வீடியோலாம் டீட்டெயிலாக போட்டிருந்தேன், நீங்கள் போடலன்னா வந்து பாருங்கள். அதே மாதிரி என்னோடய மாமியார் மாமனாரோட 80th நல்ல கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது சீக்கிரமாகவே அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்லாம் நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து நிக்கிலும் மித்துனும் வந்ததுக்கப்புறமா சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கட்லெட் பண்ணுறதுக்கு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது கட்லெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறீங்களோ அது வந்து ரொம்ப ஹெல்தி. இங்கே வெங்காயத்தோடு நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி அதுவும் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நிக்கில் வந்து கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லி அத்தை தான் பண்ணுறதுக்கு வந்து போனாங்க. அவங்க தான் எல்லாமே உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சுருந்தாங்க. சரி அப்புறமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து போயிட்டாங்க, நான் தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துருக்கோம், அப்புறம் கேரட் பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கேப்சிகம் கூட நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்து சும்மா லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தூள் தான் சேர்த்துருக்கேன், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மழை வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஈவினிங் டைமில் சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா சுட 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 இந்த கட்லெட் வந்து செய்கிறப்போ எல்லோரும் வந்து அப்படியே உள்ளே சூடாக சூப்பராக வந்து இறங்கிச்சு. நமக்கு வெயிலில் ஏதாவது சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அன்றைக்கி வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நல்லா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு மழைக்கு சுட சுட சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்றதுக்கே தேவாமிரதமாக இருந்தது. இப்போ இங்கே வந்து நம்ம சேர்த்துருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போடுறப்போ நல்லா எண்ணெய் இழுத்துக்கும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே உங்களுக்கு கல்லுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா சாப்பிட்றப்ப அது நல்லா இருக்காது. அதனால் நல்லா சூடாக இருக்கும் போதே மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறியோட இதையும் சேர்த்து நல்லா இதுதான் நமக்கு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். கட்லெட் வந்து நான் நமக்கு அந்த அவுட்டர் கோட்டிங் ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மைதா மாவு நம்ம டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணாமல் இதை மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படி அப்படியே எண்ணெயில் போட்டுட்ருப்பேன், அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த அவுட்டர் கோட்டிங் வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய நாத்தனார் பொண்ணு தான் எனக்கு வந்து சொன்னான், மைதா மாவை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து சீல்டாக இருக்கும். நம்ம அந்த மைதா மாவில் வந்து கோட் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் நல்லா சீல் ஆகிட்டதுனால நீங்கள் எண்ணெயில் போடுறப்போ பிரிஞ்சு வராமல் நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்து வரும். இதை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ஆக்கிக்காமல் இந்த மாதிரி குண்டா சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குண்டாக வந்து ஷேப் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே சைஸ்லேயே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கட்லெட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டஃபிங் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதே ஸ்டஃபிங்லேயே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட வந்து பண்ணிக்கலாம். இதே கட்லெட் ஷேப்லேயே வந்து இல்லாமல் அந்த ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம், அண்ட் ரொம்ப சின்ன சின்னதாக அந்த நக்கட்ஸ் மாதிரி கூட இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் சீஸ் போட்டு கிரேட் பண்ணி போட்டு இந்த ஸ்டஃபிங்கோடையே போட்டு நம்ம நக்கட்ஸ் மாதிரியும் வந்து பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து உருட்டி வச்சாச்சு. மைதா மாவு கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். முதல்ல வந்து ஸ்கூலுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்ருப்பேன், பட் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஆறிடும் இல்லையா, அதனால் நமக்கு சூடாக சாப்பிட்றதுக்கும் அங்கே ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது. அதனால் சரி வீட்டில் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பண்ணோம். இப்போ நம்ம எல்லா கட்லெட்டும் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மைதா மாவில் வந்து டிப் பண்ணிடலாம். நிறையா பேர் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்கிறப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குக்கா, நீங்கள் செய்கிறத ஒரு நாள் அது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குக்கா அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாரோட கமெண்ட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுறது, புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னதானோன்னு பண்ணாமல் கொஞ்சம் வந்து அதுக்காக டைம் கொடுத்து நான் வந்து பண்ணுவேன். அது குழந்தைங்களுக்காக நம்ம ஆசையாக பண்ணுறப்போ அவங்க அதை விரும்பி சாப்பிட்றப்போ நமக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அதனால் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ஆசையாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக வச்சுட்டு ரொம்ப கொதிக்க கொதிக்க போடாதீங்க, அந்த மீடியம் சூட்லேயே வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் எல்லாமே வந்து ப்ரௌன் ஆகிடும், பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் மாவாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் குக் ஆகிற மாதிரி நம்ம வந்து அதை ஒன்று ஒன்றும் தனித்தனியாக நான் வந்து இங்கே குக் பண்ணிட்டுருந்தேன். பட் சான்ஸே இல்லை, அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்தது. சூப்பரான நம்மளோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.